இணைகரம் QPRS இணைகரமா என்று கேட்டுக்கிறது இந்த கேள்வியில். அதாவது ரெண்டு இணைகரத்தை தந்துட்டு இது ஒரு இணைகரம் ஏபிபிக்யூன்றது ஒரு இணைகரம், அதே மாதிரி ஏபிஆர்எஸ் என்று இரண்டு இணைகரத்தை தந்துட்டு அந்த இரண்டு இணைகரத்தின் இணைக்கப்படாத ரெண்டு உச்சிகளை இணைச்சி போட்டு அதன் மூலம் வர்ற ஒரு நாட்பக்கள் இணைகரமா என்று கேட்டுக்கிறது. இணைகரமா இல்லையான்ட்டு நாங்கள் நிறுவப்போகிறோம். இணைகரம் உண்மை சொன்னால் இணைகரம் என்று நிறுவ போகிறோம் நாங்கள். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஒரு நாட்பக்கள் இணைகரமாகிறதுக்கு நாலு நிபந்தனை இருக்குது. இது சம்பந்தமான வீடியோ நாங்கள் ஏற்கனவே இணைகரங்களில் போட்டுட்டோம். அந்த நாலு விதிமுறையும் பார்ப்போம். முதலாவது, ஒரு நாட்பக்கள் இணைகரமாகணும்ண்டா முதலாவது எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருந்துச்சுண்டா, எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருந்துச்சுண்டா அந்த நாட்பக்கள் ஒரு இணைகரம். எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருந்தால் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனாகும், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனாக இருந்தாலும் அது ஒரு இணைகரம். அதே மாதிரி எதிர்கோணங்கள் சமனாக இருந்தாலும் அது ஒரு இணைகரம். இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனாகவும், இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனாகவும் இருந்துச்சுன்றா அது ஒரு இணைகரம். இதே மாதிரி மூன்றாவது விடயம் வந்து மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறுட்டா அது ஒரு இணைகரம். மூளைவிட்டம் ரெண்டையும் இணைக்கும் போது இதுகும் இதுகும் சமனாகும், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனாகவும் இருந்தால் அது ஒரு இணைகரம். ஆகவே இந்த மூன்று வழிமுறை பார்த்துட்டோம். நாலாவது வழிமுறை வந்து ஒரு நாட்பக்கள் இணைகரமாகணும்ன்றா அதுன்ற ஒரு சோடி, அதாவது ரெண்டு ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருக்கணும், சமனாகவும் இருக்கணும் சமாந்தரமாகவும் இருந்துச்சுன்றா அது ஒரு இணைகரம். இந்த நாளில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி தான் நாங்கள் இணைகரமாக இல்லையான்னு நிறுவி எழுதுறது. எந்த ஒரு நிறுவலுக்கும் இணைகரம் என்ற நிறுவலுக்கு இந்த நாளில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நாட்பக்கம் இணைகரம் என்று நிறுவனம் நாங்கள். இப்போ இதில் நாங்கள் எதை பயன்படுத்த போகிறோம்ன்றதான் எங்களுக்குரிய கேள்வி. முதலாவது தந்த தரவுகள் எங்களுக்கு தேவை. தரவு ஏ பி பி கியூ இணைகரம், முதலாவது தரவு அதுதான் ஏபிபிக்யூ இணைகரம். ரெண்டாவது தரவு வந்து ரெண்டாவது எங்களுக்கு தந்திருக்கிறது வந்து ரெண்டாவது அண்டி இல்லை எஸ்ஆர்பிக்யூ, இதுவும் ஒரு இணைகரம். ரெண்டும் தரவு இணைகரம்னு தந்து கிடக்குது. அதோடு இதுக்கு இது சமாந்திரம், இதுக்கு இது சமாந்திரம், அதெல்லாம் தந்து கிடக்கு. இணைகரம்னு போட்டாலே எங்களுக்கு சமாந்திரம்ன்றது வந்துடும். அதனால் நாங்கள் அதை எழுதி எழுதி ரெண்டாக எழுதி விடணும். எஸ்ஆர் சமாந்திரம் QP, QP சமாந்திரம் ஏபி, அதோட ஏபி சமாந்திரம் எஸ்ஆர்ன்ட்டு தந்து கிடக்குது. இதுகள் தான் தரவு. இப்போ நாங்கள் நிறுவ வேண்டியதை எழுதுவோம். நிறுவ வேண்டியது நாங்கள் நிறுவ வேண்டியது என்னென்னா நிறுவ வேண்டியது எஸ்ஆர்கியூபி ஓர் இணைகரம் என்று நிறுவப்போகிறோம். இணைகரம் என்று எழுது நிறுவப்போகிறோம். அது எப்படி என்று பார்ப்போம். நாங்கள் நிறுவ வேண்டியது எஸ்ஆர்பிக்யூ ஓர் இணைகரம் என்று நிறுவப்போகிறோம். நிறுவல் என்னத்தை நிறுவப்போகிறோம்ன்றது நிறுவல் நிறுவோம் நாங்கள். இதில் ஏதாவது நாலு வழிமுறையில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நாங்கள் நிறுவணும், எதை பயன்படுத்தணுன்றதான் முக்கியம். இதில் நாலு வழிமுறையிலையும் எதை என்னான்னு நாங்கள் பயன்படுத்தி நிறுவலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தி நிறுவலாம். எளிய முறையில் நிறுவணும்ன்றா இதில் பக்கங்கள் சம்மந்தமாக தெரியலாம். முதலாவது பக்கங்கள் சம்மந்தமாக இருக்குது. நாலு அதாவது எதிர்ப்பக்கங்கள் சமன்ன்றா நாங்கள் நிறுவ நிறுவலாம். இதில் பக்கங்கள் சம்மந்தமாக தெரியல, அப்போ அதை விடுவோம். ரெண்டாவது கோணங்கள் சம்மந்தமாக இருக்குது. எது கோணங்கள் சமன்ன்றா நாட்பக்கம் நிகரம்ன்ட்டு சொல்லலாம். ஆனால் இதில் கோணங்கள் தராதபடியாக அது நிறுவுறது உங்களுக்கு சிக்கல். மூன்றாவதை பார்த்தோம்னா மூன்றாவது வந்து மூளைவிட்டங்கள் இருசம கூறிடுமெண்டா நாங்கள் இணைகரம் நிறுவலாம். ஆனால் இதில் மூளைவிட்டங்களை வரைஞ்சி அது நிறுவுறதுன்றது கொஞ்சம் சாத்தியம் குறைவான விடயம். அதனால் நாலாவது விடயத்தை பார்ப்போம். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும் என்றால் நாங்கள் இணைகரம் நிறுவலாம். இதில் தந்திருக்கிறது பக்கம் சம்மந்தமாக, கோணம் சம்மந்தமாக, மூளைவிட்டம் சம்மந்தமாக தெரியல, சமாந்தரம் சம்மந்தமாக தந்துகிறது. அப்போ ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்து கொண்டு சமனாக இருந்தால் நாங்கள் இணைகரம் என்று நிறுவலாம். அப்போ இதைத்தான் நாங்கள் எடுக்கணும். இதை எடுத்து எப்படி நிறுவனம்ன்றது தான் முக்கியம். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் கேட்டது எஸ்ஆர்பிக்யூ, இந்த இணைகரம் இது ஒரு இணைகரமாண்டு நிறுவனம்.
இதுக்கு இது எதிர்ப்பக்கம். ஆகவே இதுகும் இதுகும் சமாந்திரம்னு தரவழியை தந்து கிடக்குது. எஸ்ஆர் சமாந்திரம் கியூபி தரவு, இது ரெண்டும் சமன்னு காட்டிட்டோம்டா, இது ஒரு இணைகரம் நாங்கள் சொல்லலாம். இது ரெண்டும் அப்படி சமன்னு பார்ப்போம். ஏபி சமன் கியூபி, அதாவது இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள், இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் என்றபடியாக ஏபி கியூபிக்கு சமன். அதே மாதிரி ஏபி என்றது சமன், ஏபி என்றது கியூபிக்கு சமன் எதிர்ப்பக்கம் என்றபடியாக இது இதுக்கு சமன் இணையத்தின் எதிர்ப்பக்கம். காரணம் பிரகிட்டு கழியாச்சு. அதே மாதிரி ஏபி என்றது எஸ்ஆர் எஸ்ஆருக்கு சமன், எஸ்ஆருக்கு சமன். அதே மாதிரி தான் இது ஒரு இணைகரம் என்றபடியாக இதுக்கு எதிர உள்ள பக்கம் சமன், எஸ்ஆருக்கு சமன். அதே தான் காரணம் பிரகிட்டு கழுதும் இணைகரத்தின் எதிர்ப்பக்கம் எழுதிட்டோம். இப்போ இதுக்கு இது சமன், இதுக்கு இது சமன் என்று எழுதிட்டோம். ஆக மொத்தத்தில் இதுக்கு இது சமன் என்று நேரடியாக வந்துட்டுது. ஆகவே கியூபி சமன் எஸ்ஆர், ஆகவே கியூபி சமன் எஸ்ஆர் பிராக்கெட்டுக்கு ஏபியும் ஏபி சமன் எஸ்ஆர், அதை நாம் மேல் எழுதிட்டோம். கம ஏபி சமன் எஸ்ஆர், ஏபி சமன் கியூபி, இது பிரகிட்டு எழுதுறதுனால் எழுதலாம் அல்லது அமைப்படலாம். நாங்கள் ஏற்கனவே மேல் எழுதினபடியாக எழுத அமைப்படலாம், பிரச்சனை இல்லை. ஆகவே கியூபி சமன், சாரி சமாந்திரம் போட்டுட்டோம், கியூபி சமன் எஸ்ஆர். ஏற்கனவே சமாந்திரம் என்ற தரவில் நாங்கள் எழுதிட்டோம். ஆகவே கியூபி சமன் எஸ்ஆர். ஆகவே எஸ்ஆர் கியூபி ஓர், ஆகவே எஸ் ஆர் கியூபி ஓர் இணைகரம். ரேக்கெட்டுக்கு போனோம்னா காரணம் எழுதலாம், ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் கம சமாந்தரம் என்றபடியாக இது ஒரு இணைகரம். அந்த தேற்றத்தின்படி இது ஒரு இணைகரம். இவ்வளவு தான். அதாவது நிறுவல் வந்து எஸ்ஆர் சமாந்தரம் கியூபி பிரைக்கெட்டுக்கு தரவு தந்து கிடக்குது சமாந்திரம் உண்டு. அடுத்த இது ரெண்டு சமன் காட்டிட்டோம்னா எங்களுக்கு இணையரம் நாங்கள் சொல்லுவோம். ஆகவே ஏபி சமன் கியூபி இணையத்தின் எதிர்ப்பக்கம், இது இதுக்கு சமன். அதே மாதிரி ஏபி சமன் எஸ்ஆர், ஏபி சமன் எஸ்ஆர், இது முனையத்தின் எதிர்ப்பக்கம். இந்த பச்சை இணையத்தில் எதிர்ப்பக்கம், இது வந்து இந்த இணையத்தில் எதிர்ப்பக்கம். ஆக மொத்தத்தில் கியூபி சமன் எஸ்ஆர், இது இதுக்கு சமன், இது இதுக்கு சமன், இது இதுக்கு சமன் என்றபடியாக இதுகும் இதுகும் சமன், இதுகும் இதுகும் சமன். ஏற்கனவே சமாந்திரம் என்று தரவில் தந்து கிடக்குது, சமன் என்று நிறுவிட்டோம். ஆக மொத்தத்தில் ஒரு சூடு எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்திரம் என்றால் அது ஒரு இணைகரம். இவ்வளவு தான் இதுக்குரிய நிறுவ. முதல் தரவு எழுதுகிறோம், பிறகு நிறுவ வேண்டியது என்னென்று எழுதுகிறோம், பிறகு நிறுவல் எழுதுகிறோம். அவ்வளவு தான் இதுக்குரிய வேலை. இதே மாதிரி வேறுபட்ட வினாக்கள் தேவையென்றால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், நாங்கள் பார்ப்போம். இவ்வளவுதான் இதுக்குரிய விளக்கம். இதே மாதிரி இன்னொரு வினாவில் சந்திப்போம். இந்த நாட்பக்கள் இணைகரமாகத்துக்குரிய நிபந்தனைனாலும் தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி இன்னொரு வினாவில் சந்திப்போம். நன்றி.